ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடையில் விற்கக்கூடிய பானிபூரியை நம்ம வீட்டிலே எப்படி செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய் ஒரு மூணு, எலுமிச்சை சாறு, உப்பு போட்டு நல்லா அரைச்சி என்ன பண்ணுங்கள், நல்லா தண்ணியை ஊற்றி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டு அதில் வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பொடி பொடியாக நறுக்கின மாங்காய், கொஞ்சம் வந்து கரம் மசாலா, சாட் மசாலா, சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம வந்து அந்த பானிபூரிக்குள்ளே நம்ம வைக்க போகிறோம். இதை நல்லா பிசைஞ்சு தனியாக வச்சுக்கோங்க. இந்த புதினா கொத்தமல்லி போட்டு அந்த சாறு, அதாவது அந்த தண்ணி பானி தண்ணியும் ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இதில் வந்து கொண்டக்கடலையாவது இல்லை பட்டாணியாவது அந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பானி பூரி செஞ்சிடலாம். இது வந்து ரெடிமேடில் கடையிலே கிடைக்குது. நீங்கள் செய்யணுன்னா கூட பூரிக்கு மாவு இப்போ செய்கிற மாதிரி அதில் நல்லா ரவையை சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி பூரி செய்யலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ரெடிமேட்லேயே விற்கிறத வாங்கிட்டு நம்ம வந்து இது நல்லா உடச்சிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலாவை உள்ளே வச்சுட்டு அந்த பானி தண்ணிக்குள்ளே அந்த இதை டிப் பண்ணி நம்ம அதில் கொஞ்சம் வெங்காயம் சாஸு போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் கொஞ்சம் மிச்சரு இந்த மாதிரி பூந்தி இதெல்லாம் போட்டு கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கடைக்கு போய் நம்ம வாங்க.